நண்பர்களே வழக்கம் வித்தியாசமான ஒரு திரைப்படத்தை தாங்க போறோம் இந்த படத்தோட பேரு லா கிரியேட்டுரா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல வெளிவந்த ஒரு ஸ்பானிஷ் திரைப்படம் இந்த படம் தான் பழைய சேர்த்தவரை இதுல உள்ள கண்டென்ட் ரொம்பவே புதுசுங்க இந்த படம் நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும் குறிப்பா அந்த படத்தோட கிளைமேக்ஸ் வேற லெவல் இந்த படம் ஆரம்பிச்ச ஒரு கணவன் மனைவியை காட்டுறாங்க இந்த மனைவி தான் இந்த படத்தோட கதாநாயகி இவங்க வந்து ஒரு இல்லத்தரசி இந்த கணவன் வந்து ஒரு டிவி சேனல்ல ஒரு தொகுப்பாளராக வேலை செய்கிறான் குறிப்பா ஆளுங்கட்சிக்கு எதிராக வந்து சில நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்துறான் அதுக்கு எதிராக வந்து நடந்துக்கிறான் இப்போ இவங்க ரெண்டு பேரும் மகிழ்ச்சியதான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இவங்களுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம இருந்து இப்பதான் வந்து இந்த மனைவி கர்ப்பம் தரிச்சிருக்கா அதனால இவங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க நாட்கள் ஓடுது இப்போ இவங்க நிறை மாதம் கர்ப்பிணி ஆகுறாங்க அதனால செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு கணவனும் மனைவியும் கிளம்பி கார்ல போறாங்க இப்ப போற வழியில காருக்கு பெட்ரோல் போடலாம் அப்படின்ட்டு ஒரு பெட்ரோல் பங்க்ல காரை நிப்பாட்டுறான் கணவன் உடனே மனைவி அந்த காரை விட்டு இறங்கி கொஞ்சம் தூரம் தள்ளி வர்றா அங்க இந்த நாயை கட்டி போட்டிருக்காங்க இதை பார்த்தோன்னே கொஞ்சலான்ட்டு ஆசை வருது கதாநாயகி அத கிட்ட போயிட்டு கொஞ்சம் போன உடனே அது ஒவ்வொன்னு அப்படியே கடிக்கிறதுக்கு பாஞ்சு வருது அதை பார்த்தோன்னா போகிறாங்க பதறி போறாங்க அந்த பதட்டத்திலையும் வந்து அவங்களுக்கு அந்த பிரசவ வழி ஏற்பட்டுருது உடனே கணவன் வந்து அறக்க பறக்க அவளை கார்ல தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறான் ஆனா இவன் இப்படி பயந்து அலறியா இதுவானதுனால அந்த துரதிருஷ்டவசமா இவனோட குழந்தை இறந்தே பிறக்குது இதனால க மனைவி ரொம்பவே வருத்தம் அப்படியே சில நாட்கள் ஆகுது இப்ப அந்த ஹாஸ்பிடல்ல இருக்கிற டாக்டர் என்ன சொல்றாருன்னா அந்த கணவன்கிட்ட உங்க மனைவி வந்து இந்த சம்பவத்தினால ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க அதனால வந்து அவங்களை நீங்க ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கணும் அவங்க விருப்பப்படுறதெல்லாம் வாங்கி கொடுங்க அவங்க ஆசைப்படுற இடத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போங்க அப்பதான் அவங்க மனமாற்றம் ஏற்படும் அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க ஒண்ணு மண்ணுமா உல்லாசமா இருக்க முடியும் தான் உங்களுக்கு குழந்தை உண்டாகும் அப்படின்லாம் சொன்ன உடனே சரி இவனும் என்ன பண்றான் இவங்க முதல் முதல்ல திருமணமானப்ப தேர்நிலைவுக்கு அஹ் போன ஒரு சுற்றுலா தலத்துக்கு ஒரு பீச்சுக்கு வந்து தான் மனைவியை கூப்பிட்டு போறான் அங்க ரெண்டு பேரும் ஜாலியா சந்தோஷமா குளிச்சுட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க அங்க வந்து ஒரு தெரு நாயை பாக்குறாங்க இந்த நாய் வந்து பீச்ல விளையாடிக்கிட்டு இருக்கு இது வந்து தன்னுடைய குழந்தை இறப்புக்கு காரணமான அந்த நாய் போலவே அதே மாதிரி கருப்பு கலர்லயே இருக்கு அதனால இந்த நாயை பார்த்து முதல்ல நம்ம கதாநாயகி பயப்படுறா ஆனா அந்த நாய் வந்து அப்படியே அன்பா என்கிட்ட வந்து ரொம்ப பாசமா அமைதியா ரொம்ப சாதுவா உட்காருது இதை பார்த்து ஆச்சரியமா ஆகுது அப்படியே அதை மெதுவா தலையில வந்து தடையை கொடுக்குறா அது இன்னும் நல்லா அன்பா கூட பழகுது அவ்வளவு ப பரிவா பாசமா மென்மையா நடந்துக்குது ரொம்பவே கதாநாயகி இந்த நாயை பிடிச்சி போகுது அதனோட கொஞ்சம் நான் விளையாடிக்கிட்டு இருக்கா சரி ஓகே நேரம் ஆயிடுச்சு நம்ம வந்து ரிட்டன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு இவங்க கார் எடுத்துட்டு கிளம்பி ரிட்டன் வர்றாங்க பார்த்தா அந்த நாய் பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்கு இந்த காரை துரத்திக்கிட்டே வருது இதை பார்த்து பரிதாபப்படுற கதாநாயகி இருங்க காரை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை வந்து காருக்குள்ளேயே ஏத்திக்கிறா இது வந்து அந்த கணவனுக்கு சுத்தமா பிடிக்கல இன்னமா இப்படி பண்ணுற நீ அப்படின்னா இல்லை இல்லைங்க அதை பார்த்தா எனக்கு பரிதாபமாக இருக்கு இதை கொண்டு போய் நாமளே நம்ம வீட்டுல வளர்த்துக்கலாங்க அப்படிங்கிற சரி அவனுக்கு விருப்பமே இல்லைனாலும் மனைவியோட ஆசைக்காக வந்து அதை ஏற்றுக்கிறான் இப்போ அந்த நாயை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த நாயும் நம்ம கதாநாயகியும் வந்து அவ்வளோ அன்பாக பழகுறாங்க அந்த நாயை வந்து கதாநாயகி சொல்கிற வேலை செய்யுது அவங்க கிட்ட அவ்வளோ அன்பாகவும் ஒரு பாசமாகவும் நடந்துக்குது இவளுக்கும் வந்து ஒரு குழந்தை இல்லையன்ற ஏக்கத்தை வந்து அந்த நாய் போக்குது இவ தான் குழந்த தான் அதை பராமரிக்கிறா அன்பா வந்து அதை குளிப்பாட்டுறது அதுக்கு சாப்பாடு வைக்கிறது அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு பேர் வைக்கலான்னு முடிவு பண்றா ப்ரூனோன் பேர் வைக்கிறா இந்த பேர் என்னன்னு பார்த்தா இவங்களுக்கு ஒரு ஆம்பளை குழந்தை பிறந்த ப்ரூனோன் பேர் வைக்கிறதா முடிவு பண்ணியிருந்தாங்க அந்த பேரையே வந்து அந்த நாய்க்கும் வச்சிடறா இத கேள்விப்படுற கணவனுக்கு சரியான கோபம் வருது ஏய் என்னம்மா நீ ஏன் நம்ம பசங்களுக்கு பையனுக்கு நினைச்ச அந்த பேரு வந்து ஒரு நாய்க்கு வைக்கிறீ அப்படின்னா இல்லைங்க இதுவும் நம்ம பையன் போலதான் பாருங்க எவ்வளவு அன்பாவும் பாசமும் நம்மகிட்ட இருக்கு அப்படிங்கிற சரிங்க கணவன் அதையும் பொறுத்துக்கிறான் அப்படி இருக்கிறச்ச ஒரு நாள் என்ன பண்ணுறான் சரி மனைவிக்கு தான் இப்போ உடம்பெல்லாம் நல்லா சரியாயிடுச்சு இல்லையா இதுக்கப்புறம் மனைவியோடு வந்து நாம் உல்லாசமாக இருக்கலாம் சந்தோஷமாக கல்வி செய்யலாம் அதுக்கப்புறம் நம்ம மனைவி குழந்தை உண்டாகும் அப்படின்ற ஆர்வத்தில் இவன் வேலையை முடிச்சுட்டு ஒரு நாள் வந்து அப்படியே ஹால்லேயே சோஃபாலே வந்து மனைவியை பிடிச்சி முத்தம் கொடுத்து அவளை கழுவில் ஈடுபட கூப்பிட்றான் அவள் ட்ரெஸ்ஸை எல்லாம் வந்து கரெக்டாக பார்க்குறான் இதையெல்லாம் எதிர்த்த உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ப்ரூணன்ற நாய் வந்து பொறாமையாக இருக்கு அந்த கதை கதாநாயகி பார்த்து கொலைக்குது அவள் வந்து தொடாத அப்படிங்கிற மாதிரி அவனை வந்து பெறாண்டுது அவனை கடிக்க போகுது இதனால எரிச்சலா வர அந்த கணவன் என்ன பண்றான் இந்த நாயை அடிக்கிறதுக்காக போய் ஒரு குச்சி எடுக்கிறான் உடனே கதாநாயகி தடுத்து நிப்பாட்டுறாங்க இதை பாருங்க இருங்க எதுவும் பண்ணாதீங்க அது வாயில்லா ஜீவன் அதையாங்க அடிக்க போறீங்க நாம வந்து கலவி செய்யறது அதுக்கு பிடிக்கல போல இருக்கு இனிமே அதுக்கு பிடிக்காத எந்த ஒரு விஷயத்தையுமே நான் செய்ய போதில்லை என் பக்கத்துல இனிமே வராதிங்க நீங்க அப்படின்னு அவனை தள்ளி வச்சிடறான் அன்னைக்கு மட்டும் இல்ல அதுக்கப்புறம் எப்பவுமே அவங்களுக்குள்ள கலவையே நடக்க மாட்டேங்குது இவன் கிட்டவே சேர்க்க மாட்டார அந்த நாய்க்கு பிடிக்கலன்றதுனால இதனால இந்த கணவன் ரொம்பவே மன உளைச்சிருக்கு ஆள் ஆறான் இவன் ஒரு நாள் ஆபீஸ்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கூட வேலை செய்யற இந்த பொம்பளை வந்து கலாய்க்கிறா ஆஹ் என்ன சார் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல வாழ்க்கை நல்லா ஜாலியா போகுது போல அப்படிங்கிற அவனுக்கு காண்டாவது அட போவமா நீ வேற அம்மா வந்து வெறும் பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறான் என்ன சார் இவ்வளவு சளிப்பா சொல்றீங்க அப்படின்னு ஒண்ணு இல்லம்மா எங்க வீட்டுல ஒரு நாய் இருக்கு அந்த நாயை தான் என் பொண்டாட்டி எப்ப பார்த்து தூக்கி வச்சு கொஞ்ச நிக்கிறா ஏன்னா கிட்டவே சேர்க்க மாட்றா நான் சம்பவம் பண்ணியே பல மாசம் ஆயி போச்சு அப்படின்னு ரொம்ப ஏக்கமா சொல்றான் உடனே இதுதான் உங்க பிரச்சனையா சார் அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன் சார் அப்படின்ட்டு அவ ஒரு ஐடியா சொல்றா இத கேட்டோன்னா கதாநாயகனுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது ஆஹா இது நல்லா இருக்கே அப்படின்ட்டு உற்சாகமா இப்போ வீட்டுக்கு போகும்போது ஒரு பெரிய பார்சல் ஒன்று வாங்கிட்டு போறான் மனைவி கேக்குறா என்னங்க இது இவ்வளோ பெரிய பார்சலா இருக்குன்னு இல்லைம்மா கிறிஸ்மஸ் வருது இல்லையா சோ அதான் வந்து உனக்காக என்னுடைய கிறிஸ்மஸ் பரிசு இது அப்படிங்கிறான் இப்ப ரெண்டு பேரும் ஓபன் பண்ணி பார்த்தா அதில் வந்து ஒரு அழகான பொம்பளை நாய்க்குது அதை வாங்கிட்டு வந்திருக்கான் ஹீரோ இப்போ இந்த நாயை பார்த்தோன்னா ரெண்டு நாய்களும் ஜோடி சேர்ந்து அதுக்கு பாட்டு விளையாட ஆரம்பிக்குது சந்தோஷமா இருக்குதுங்க இந்த காட்சியை பார்க்குற கதாநாயகிக்கு பொறாமையாக இருக்கு என்னடா இது போன நிமிஷம் வரைக்கும் நம்ம கூட சந்தோஷம் விளையாடிட்டு இருந்த நாய் இப்போ அதனுடைய இனத்தை சேர்ந்த ஒரு நாய் வந்தோன்னா அது கூட ஜோடி போட்டு விளையாட ஆரம்பிச்சு அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் பொறாமையும் நம்ம கதாநாயகிட்ட ஏற்படுது இதத்தான் நம்ம கதாநாயகனும் எதிர்பார்த்தோம் ஆஹா நம்ம நினைச்சது நடந்துச்சு இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம மனைவி மனசு மாறி நம்மளோட வந்து கலையில் ஈடுபடுவா நம்மளும் உல்லாசமா இருக்கலாம் அப்படின்ற சந்தோஷத்துல அவனும் ஆபிஸ்க்கு கிளம்பி போயிடுறான் இப்போ அடுத்த நாள் வந்து நம்ம கதாநாயகி அந்த நாய்ங்க எங்க போச்சுன்னு காணமேண்டு தேடிக்கிட்டே கொல்லப்பக்கம் போனா அந்த கொல்லப்புறத்துல அந்த ரெண்டு நாயை ரொம்ப தீவிரமா வந்து சமவம் பண்ணுக்குதுங்க கலவியில் ஈடுபட்டு இருக்குதுங்க இதை பார்த்தோன்னே நம்ம கதாநாயகி இன்னும் காண்டாகுது இப்போ கட் பண்ணா கதாநாயகன் ஆபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வர்றான் வீட்டு வாசல்லேயே அப்படியே தகைச்சு போய் நிக்கிறான் என்னன்னு பார்த்தா வீட்டு என்ட்ரன்ஸ்லயே அந்த புதுசா வாங்கிட்டு வந்த அந்த பொம்பளை நாய் வந்து இறந்து போய் கிடக்கு பக்கத்துல நம்மளுடைய ஆம்பளை நாய் அந்த புரண உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு இப்போ என்னமா ஆச்சு நம்ம மனைவி வீட்டை கேட்டவொடனே எனக்கு என்ன தெரியும் நீங்க ஏதோ வந்து ஒரு நோய் நோய் வாய்ப்பட்ட நாயை வாங்கிட்டு வந்தீங்க போல அது திடீர்னு மர்மமான முறையில் இறந்து போச்சு அப்படின்ட்டு விஷமா சொல்ற ஒருவேளை இவ்வளவு வந்து கொண்டுட்டால இல்லைன்னு தெரியல சரின்ட்டு இப்போ அந்த நாய் இறந்து போனதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம ப்ரூனோ வந்து வழக்கம் போலவே கதாநாய்க்கிட்டே பழக ஆரம்பிக்குது இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா டெய்லி விளையாடிக்கிட்டு இருக்காங்க கதாநாயகி வந்து அதை ஒரு நாயாவேன்னு மதிக்கல ஒரு மனுஷனை தான் நடத்துகிறா அதுக்கிட்ட வந்து சகஜமா பேசுறா அது வந்து ஒரு போட்டோ ஆல்பம் எல்லாம் வந்து எடுத்து காட்டுறா ஃபேமிலி போட்டோஸ் எல்லாம் இது நான் சின்ன வயசுல இருந்த போட்டோ இது எங்கள் அப்பா அம்மா இது எங்க சொந்தக்காரங்க அப்படின்னு எல்லாத்தையும் காட்டி சொல்லிக்கிட்டு இருக்கா அப்போ அவங்க கல்யாண போட்டோ இருக்கு அதையும் காட்டுறா அப்போ வந்து இப்ப நான் இந்த மாதிரி கல்யாண ட்ரெஸ் போட்டிருந்தேன் அந்த கவுன் போட்டிருந்தேன் அப்படிலாம் அத காட்டிக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு யோசனை வருது சரின்ட்டு இப்ப உடனே போயிட்டு அந்த பீரோல இருக்கிற பழைய அந்த கல்யாண ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து அவன் மாட்டிக்கிட்டு அந்த நாயை வந்து மாப்பிள்ள மாதிரி அதாவது கணவன் மாதிரி நினச்சிக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு பாட்டு போட்டு அந்த கல்யாண பாட்டு போட்டு இவங்க டான்ஸ் ஆடுறாங்க இப்போ அந்த நாயை வந்து தான் தான் கல்யாணம் மாப்பிள்ள இவரோட புருஷன் அப்படின்னு சீரியஸாவே முடிவு பண்ணிச்சா என்னன்னு தெரியல ரொம்ப அன்னொன்னு இவ்வளோ டான்ஸ் ஆடுன்னு அவளை சம்பவம் பண்ற மாதிரி விசாரிப்பது ஏன்னா கல்யாணம் பண்ணணும் அடுத்த விஷயம் என்ன ஃபர்ஸ்ட் நைட் தானே அதுக்கு ஏற்பாடு பண்ணலாம்னு முயற்சி பிறந்தது எப்படின்னு பார்த்தா இவ டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு டயர்டா போயிட்டு கட்டில படுத்துடுறா இப்போ அவ காலை போயிட்டு பெறாண்டுது அப்படியே சீண்டுது இப்ப ஏன் என்ன பண்ற ஏது பண்றேன்றா அப்படியே அந்த காலெல்லாம் நக்குது அது இவளுக்கு வந்து வெக்கமா இருக்கு கூச்சமா இருக்கு ஏன் கூச்சமா இருக்கு கம்முனு அப்படிங்கிற இல்லைன்னு அது விடாம போட்டு காலட் நக்கி அவ்வளவு சூடு ஏத்துது ஒரு ஆம்பளை வந்து ஒரு பொம்பளை சம்பவம் படுறது எப்படிலாம் சூடு ஏத்தானோ அது மாதிரிலாம் பண்ணுது இவளுக்கே ஒரு கட்டத்துல தாங்க முடியல பயங்கரம் மூடாயிருது இப்போ கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு கணவன் வந்து ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வர்றான் லைட் எல்லாம் மொத்தம் ஆஃப் ஆகி கிடக்கு என்னடா இது வீடு எப்படி இருலோன்னு கிடைக்கன்ட்டு போய் லைட்ட போடுறான் பார்த்தா எல்லாமே போட்டது போட்ட வாக்குல இருக்கு அந்த சாப்பாடு எல்லாமே சாப்பிடாம அப்படியே கிடக்கு சரி இவ தான் போனோம் நம்ம பொண்டாட்டி இந்த நாயும் காலமே அப்படின்ட்டு மெதுவா பெட்ரூம்ல போயிட்டு பெட்ரூம் சுவிட்ச் ஆன் பண்ணா அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறான் என்னன்னு பார்த்தா பெட்ல மனைவிக்காரி பிறந்த மேலேயா படுத்துக்கிட்டு இருக்கா பக்கத்துல இந்த நாயும் படுத்துக்கிட்டு இருக்கு அதுவும் டயர்டா தூங்கிக்கிட்டு இருக்கு இவ்வளோ ரொம்ப டயர்டா தூங்கிக்கிட்டு இருக்கா அதுக்கு பக்கத்துல இவங்க கல்யாணம் பண்ண அந்த கவுன் இருக்கு அந்த கவுன்ல வந்து இந்த நாயோட கால் தடம் மொத்தம் இருக்கு அதாவது அந்த நாய் வந்து இவ்வளவு ஏறி சம்பவம் பண்ண அறிகுறி அப்படியே தெரியுது இவங்க நாயும் மனைவி வந்து உல்லாசமா இருந்திருக்க அத்தனை அறிகுறியும் தெரியுது இதை உடனே அப்படியே அதிர்ச்சி ஆகிறான் கணவன் அதே சமயம் கணவனை பார்த்தவொன்னே கள்ளக்காதலன் எப்படி பதறவானோ அப்படி பதற அடிச்சுட்டு இருந்துக்குது இந்த நாய் இவனை பார்த்து இப்போ அதுக்கப்புறம் இவன் எதுவுமே மனைவி கிட்ட கேட்டுக்கலாம் அவன் எந்திரிக்கும் இல்லை தேட தூங்கிட்டே இருக்கா சரின்னுட்டு அவனும் தலை விதின்ட்டு மறுநாள் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கான் இப்போ அடுத்த நாள் வந்து இவ பாத் பாத்ரப்ல குளிச்சுக்கிட்டு இருக்கா பிறந்த மேனியா அப்போ ப்ரூனோ எனக்கு டவல் எடுத்துட்டு வா தோட்டிக்க அப்படிங்கிறா இது இப்போ டவல் எடுத்துட்டு வருது குடு அப்படின்னா குடுக்க மாட்டேங்குது அப்படியே வெளியுவான டவலை பிடிச்சி இழுக்குது இவ வந்து அப்படியே வெக்கப்படுறா ஏன் எனக்கு அசிங்கமா இருக்கட்டும் டவல் கட்டிக்க குடுங்கிற அது இழுக்குது இவ இழுக்க அது இழுக்க ஒரு வழியா இழுத்து அந்த டவலை கட்டிட்டு எழுந்திரிச்சு வெளியே நிக்கிறா இப்ப மறுபடியும் அந்த டவலை பிடிச்சி அது இழுக்குது அவளை வந்து பிறந்த மேனியா பார்க்க ஆசைப்படுது இந்த காட்சியில பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு அவ்ளோ அழகா எடுத்திருக்காங்க அந்த நாயை நடிக்க வச்சிருக்காங்க அப்படி விடாபடியா போட்டு அந்த டவலை போட்டு இழுத்து அவளை வந்து பிறந்த மேனி ஆக்கிட்டு இப்போ அப்படியே நாக்கை தொங்க போட்டு அப்படியே ஜொல்லு விட்டு அவளை பார்க்குது இவள் அப்படியே வெக்கப்படுறா சரி உனக்கு மூடு வந்துருச்சு நீ அடங்க மாட்ட வா அப்படின்ட்டு மறுபடியும் வந்து அவள் போயிட்டு பெட்டில் படுத்துட்டு கூப்பிடுறா அடுத்த செகண்ட் டேஸ் மா புது மாப்பிள்ளை மாதிரி துள்ளி குதிச்சுக்கிட்டு அப்படியே கட்டில் மேலே பாயுது அந்த நாய் இப்படி இவங்க வந்து டெய்லியே வந்து சந்தோஷமா நாயை இவ்வளோ வந்து உல்லாசமாக இருந்துகிட்டு இருக்காங்க இங்க கணவனுக்காக சரியான காண்டாவது இவன் என்னதான் நினைச்சிட்டு இருக்கா நம்ம பொண்டாட்டி நம்மளை கிட்டவே சேர்க்க மாட்டா அந்த நாயோட வந்து இப்படி பேசின்னு சிரிச்சின்னு விளையாடிக்கிட்டு இருக்காளு இத்தனைக்கும் இந்த சம்பவம்லாம் நடக்குது அதெல்லாம் வந்து பெருசா வந்து கண்டுக்காம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் இனிமேலும் வந்து பொறுத்துக்க முடியாது அப்படின்ட்டு பொங்கி எழுற கணவன் என்ன பண்றான் நேரா ஒரு பாருக்கு போறான் ஃபுல்லா தண்ணி அடிக்கிறான் போதையை போட்டு வீட்டுக்கு வர்றான் வந்தால் பொண்டாட்டி அதே வழக்கம் போல் அந்த ஹாலில் சோஃபாலாம் அந்த தா நாயை கூப்பிட்டு மடிமலை தூக்கி வச்சுட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கா அடுத்த செகண்ட் அந்த நாயை கீழே தள்ளி விட்டு இவ்வளோ தர தர்த்தும் போய் பெட்ரூம்ல உள்ள கட்டில் தள்ளி கதவை சாத்திட்டு அவளை வந்து கொடூரமா பலாத்காரம் பண்ண ஆரம்பிக்கிறான் அவளா கதர்றான் ஐயோ ஐயோ என்னை விட்டுருங்க வேணாங்கன்றா இவன் விடாபிடி ட்ரெஸ் கிழிச்சு நார் நேரம் ஆக்கி அப்படியே எவ்வளவு செயல்பட முடியுமோ அப்படி கொடூரமா வந்து அந்த மனைவியை பலாத்காரம் பண்ணிட்டு இருக்கான் அதே சமயம் அந்த நாய் வெளியே இருந்து அந்த கதவை தட்டுது டேய் என்னடா பண்ற என் ஆளை விட்டுறா அவன் எனக்குதெல்லாம் சொந்த ஏன் ஆள்றா அப்படிங்கிற மாதிரி வந்து அது பெறாண்டு கத்துது அந்த டோரை போட்டு தட்டிக்கிட்டே இருக்கு பட் இவனா அந்த நாய் சொல்றதையும் கேட்கல மனைவிக்கு வேணான்றதையும் கேட்கல இவன் வெறித்தனமா செயல்படுறான் அப்படி ஒரு சம்பவத்தை பண்றான் அந்த பலாத்காரம் நல்லபடியா முடியுது இப்போ அந்த மனைவி காரி உக்காந்து ஐயோ என் கருப்பே போயிடுச்சேன்னு கதறி கதறி எழுதுகிட்டு இருக்கா அப்படியே வெளியே காட்டுறாங்க இந்த நாயும் உக்காந்து அழுதுகிட்டு இருக்கு ஐயோ என் ஆளை வந்து சதைச்சுட்டானே அப்படிங்கிற மாதிரி அதுவும் அழுகுது சரி இப்போ மறுநாள் ஆகுது கணவன் என்ன பண்ணுறான் நேரம் அவளுக்கு தெரிஞ்ச ஒரு சர்ச்சு ஃபாதரை போயிட்டு மீட் பண்ணுறான் இந்த சம்பவத்திலாம் சொல்கிறான் இப்படி ஒரு நாயால் எங்கள் குடும்பமே வந்து ரெண்டு போட்டு கிடக்கு ஏன் நிம்மதியே இல்லாமல் இருக்கேன் ஃபாதர் எங்க ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு அந்த ஃபாதர் என்ன சொல்றாருன்னா இனிமேல அந்த நாயை வந்து உன் வீட்டுல விட்டு விட்டு வச்சு வைக்காத நீ ஒண்ணு பண்ணு எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி இருக்காங்க அவங்க வந்து இது போல தெருநாயெல்லாம் வந்து எடுத்து அன்பா பராமரிச்சு வளர்க்கறாங்க பாதுகாப்பா பாத்துக்கிறாங்க அந்த இடத்துல கொண்டு போயிட்டு அந்த நாயை வந்து விட்டு அவங்க நல்லபடியா பாத்துப்பாங்க நானும் இத பத்தி உங்க மனைவி கிட்ட பேசுறேன் அவங்க அவங்கள சம்மதிக்க வைக்கிறேன் அப்படிங்கிறாரு அதே போல அடுத்த நாள் வந்து கணவனும் மனைவியும் அந்த நாயை கார்ல கூப்பிட்டுக்கிட்டு போறாங்க இதுல மனைவிக்கு சுத்தமா உடன்பாடே இல்லை சரி அந்த ஃபாதர் வர சொல்லிட்டாரு கணவனும் வந்து இப்படி கட்டாயப்படுத்துறானேன்றதா இதுக்கு சம்மதிச்சு அந்த நாயை கூப்பிட்டு போயிட்டு ஒரு நாய்கள் காப்பகத்துல விடுறாங்க அங்க அந்த நாய் இவ்வளோ பிரியவே மாட்டேங்குது அப்படியே ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு கதறி அழுவுறாங்க ரிட்டன் அந்த கார்ல வர்றதுக்கு வர்றா அது விடாம கொலைச்சுக்கிட்டே இருக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு இவ்வளோ வந்து அவ்ளோ பெரிய மனசு இல்லாம அப்படியே திரும்பி 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 பார்த்துக்கிட்டே வர்றான் வந்து வீட்டுக்கு சேர்ந்துடுறா இப்ப கொஞ்ச நாள்லயே வந்து நாயை மறந்துடுறா இவ வாழ்க்கும் போல நார்மல் ஆயிடுறா இப்ப கணவனுக்கு சந்தோஷமா ஆயிடுது இப்ப ரெண்டு பேருமே வந்து உல்லாசமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியா ஜாலியா கலவையில் ஈடுபடுறாங்க அப்படியே சந்தோஷமா போயிட்டு இருக்கு இப்போ கொஞ்ச நாள்லயே வந்து அவங்க ஆபீஸ்ல ஒரு பங்கன் இருக்கு இவங்க ஒரு பாராட்டு விழா மாதிரி நடத்துறாங்க அதுக்கு வந்து இவரை கூப்பிட்டு இருக்காங்க இவரு மனைவி வந்து கூப்பிட்டு போறான் அங்க போய் பார்த்தா என்ன வேலைன்னு பார்த்தா இவன் வந்து கட்சி மாறிட்டான் நாளா வந்து எது ஆளுங்கட்சிக்கு தான் இவன் பேசி அந்த நிகழ்ச்சியெல்லாம் தொகுத்துட்டு இருந்தான் இப்ப இவன் சுயநலத்துக்காக அந்த எதிர்கட்சியோட எது ஆளுங்கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டான் அவங்களுக்கு சாதகமாயிட்டான் இதை பாக்குற கதாநாயகி வந்து ரொம்பவே வருத்தம் என்னடா இது நம்ம கணவன் இவ்வளவு சுயநலவாதியா இருக்கானு இவ்வளவு ஒரு கீழ்த்தனமான ஆளா இருக்கானு அப்படின்ட்டு ஆனா அவனுக்கு அதனால வந்து ஆதாயம் இருக்கு அவன் நிறைய பணம் கிடைக்குது அவன் அப்படி மாறிட்டான் அவன இவன் என்ன பண்றா சரிங்க நான் கிளம்புறேங்க அப்படின்ட்டு அவளுக்கு அங்க இருக்க பிடிக்காம வீட்டுக்கு வர போகிறா அவனு அவனு சொல்றான் சரிம்மா எனக்கு இன்னும் நிறைய பார்ட்டி எல்லாம் இருக்கு நான் அதெல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு தான் வருவேன் நீ கிளம்பமா நேரம் இவ்ளோ கிளம்பி வீட்டுக்கு வந்து டயர்டா அப்படியே படுக்கிறா அப்படி படுத்துக்கிட்டே இருக்கும்போது இவளுக்கு வந்து ஃபோன் வருது ஒரு டாக்டர் பேசுறாரு மேடம் நீங்க வந்து நேற்று செக்அப் வந்து போனீங்க இல்லையா ரிசல்ட் வந்துருச்சு நீங்க வந்து கர்ப்பமா இருக்கீங்க அப்படிங்கிறான் அந்த டாக்டர் உடனே இவங்களுக்கு வந்து என்னென்னமோ மைண்ட்ல தோணுது அதாவது நாய் தான் வந்து வந்து போகுது அந்த ப்ரூனோ அந்த ப்ரூனோ இவ்ளோ வந்து ரொம்ப ஆஹ் ஆதரவா இருந்தது அதை விட முக்கியமா அவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி சம்பவமானதெல்லாம் வந்து அவன் மைண்ட்ல வந்து வந்து போயிட்டு அதே சமயம் இன்னொரு பிரச்சனையும் அவன் மைண்ட்ல வருது அவன் புருஷங்க ஆரம் வந்து இப்படி இந்த க ஆளுங்கட்சிக்கு ஆப்போசிட்டா மாறிட்டானே இது எந்த ஆதரவா மாறிட்டானு இது போல வந்து இப்போ நம்மளையே கழட்டி விட மாட்டான் என்ன நிச்சயம் அவன் மா வந்து பண்ண மாட்டான் என்ன நிச்சயம் அந்த மாதிரி எல்லாம் ஒரு எண்ணமும் தோணுது என்ன அப்புறம் டக்குன்னு எழுந்திரிச்சு நேரம் அந்த நாய்கள் காப்பத்துக்கு போறா மறுபடியும் அந்த நாயை சந்திச்ச உடனே அந்த நாய்க்கு அவ்வளோ சந்தோஷம் அப்படியே வந்து இவ்வளவு கட்டி பிடிச்சிக்குது இவ்வளவு நாயை கட்டி பிடிச்சிக்கிறா ரெண்டு பேரோட முத்த மழை பொழிகிறாங்க அந்த நாய்கள் காப்பாளுற அந்த பெண்ணுக்கே வந்து ஒரு ஆச்சரியமா இருக்கு என்னடா இவங்க இவ்வளவு அன்னோன்யமா வந்து இப்படி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிறாங்களே அப்படின்ட்டு இப்போ கட் பண்ணா அந்த கணவன் வந்து அந்த பங்கன் எல்லாம் முடிஞ்சுட்டு அந்த பார்ட்டி எல்லாம் கொண்டாடிட்டு ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வர்றான் வந்து வீட்டுல நுழைஞ்சவன் அப்படியே அதிர்ச்சியா நிக்கிறான் என்னன்னு பார்த்தா நம்ம கதாநாயகி அந்த நாய மறுபடியும் வீட்டுக்கு கூட்டணும்ட்டுக்கிறா அதை விட முக்கியமா பொட்டி படிக்க ரெடி பண்ணி ரெடியா நின்னுங்கிறா வந்து வெளியே போறதுக்கு என்னம்மா அப்படின்னா இல்ல உங்க கூட வாழ்ந்தது போதும் நான் வந்து இதுக்கப்புறம் தனி குத்தனும் நான் ப்ரூனோ கூட்டணும் ப்ரூனோட போய் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்கிறா சரின்ட்டு இப்போ கொஞ்ச நாள் கழித்து காட்டுறாங்க நம்ம கதாநாயகி வந்து நிறைய மாத கர்ப்பிணியாகிறா ஒரு தனியாக ஒரு வீட்டில் வந்து அழகாக ப்ரூணோடு விளையாடிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கா ஒரு வேலை பிறக்க போகிற குழந்த வந்து ஒரு நாய்க்குட்டியோட இருக்கலாம் யாருக்கண்டா ஏன்னா அந்த கணவனுக்கு முன்னாடியே இதுதான் வந்து டெய்லியும் வந்து ஒன்று மூணுமா இருந்துட்டு இருந்துச்சு பட் நல்ல அதெல்லாம் காட்டல இந்த காட்சியோட இந்த படத்தை முடிக்கிறாங்க